श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हृदि। श्री पराशर भट्टार्य श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुत श्रीमान श्रेयसे मेस्तु भूयसे। श्रियै समस्त चिदचिद्विधान व्यसनं हरेः अंगीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोंजलिः। போன தடவை நம்ம ஆறாவது ஸ்லோகம் பார்த்தோம், அஞ்சாவது ஸ்லோகம் பார்த்துட்டு ஆறாவது ஸ்லோகம் பார்த்தோம். இந்த தடவை ஆறாவது ஸ்லோகத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு ஏழாவது ஸ்லோகத்தையும் பார்த்தோம். இதுல விசேஷமான அர்த்தங்களை சொல்றனோ இல்லையோ ஒரு தடவை ரிப்பீட் ஆற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல அடுத்த ஸ்லோகம் வருது. ஒரு நாள் விட்டு போயிருந்ததுன்னா கூட யாருக்கான மறுபடியும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சௌகரியமும் இதுல ஏற்படுறதுனால அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா போன தடவையே எல்லாம் சொல்லி ஆயிடுத்து அப்படின்னு நினைக்கலாம். சில ஸ்லோகங்கள்ல விசேஷ அர்த்தங்கள் இல்லை, இருக்கிற யசாபூதமான அர்த்தத்தை தான் சொல்ல வேண்டியதா இருக்குன்னா கூட ஒரு ரெப்பட்டிஷன் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றது நல்லதுதான். அந்த மாதிரி கணக்குல தான் இந்த ஸ்லோகத்தை நான் ரிப்பீட் பண்ண போறேன். ஏன்னா ஒரு எல்லா அர்த்தமும் தெரிஞ்சதுதான், உங்களுக்கு போன தடவை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் எத்தனை தடவை கேட்டாலும் அது வந்து மனசுல படியறதுக்கு ஒரு விதமான ஆனுகூல்யத்தை ஏற்படுத்தும் இன்னொரு தடவை கேட்கறது. அதனால இந்த ஆறாவது ஸ்லோகத்தை மறுபடியும் பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர் வரல இன்னைக்கு. கேசவாச்சாரிய எழல ஸ்தோதாரம் தமுஷந்தி தேவி கவயா யோ விஸ்திருணீதே குணான் ஸ்தோதவ்யஸ்ய ததஷ்சதே ஸ்துதி துராமயேவ விஸ்ரம்யதி யஸ்மாதஸ்மதமர்ஷணீய பணிதி ஸ்வீகாரதஸ்தே குணாஹாம் க்ஷாந்த்யௌதார்யதயாதயோ பகவதி ஸ்வாம் ப்ரஸ்னு வீரன் ப்ரதாம். ஸ்லோகம் அப்படி பார்க்க போனாக்கா சம்ஸ்கிருதம் வாசிக்காதவாளுக்கு இல்ல ஓரளவுக்கு சம்ஸ்கிருத ஞானம் இருந்தா கூட ஸ்லோகம் கஷ்டமா தான் இருக்கும். அது வந்து நல்ல பரிச்சயம் ஏற்படணும், சாகித்ய பரிச்சயங்கள் ஏற்படணும்ன்றதுக்கும் இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நம்மளுக்கு அனுகூலமா இருக்கு. ஏன்னா அன்வைச்சி அது ஒரு விதமா நிறைய சப்தங்களை கேட்டு 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 தாத்து என்னன்னு கத்துண்டு விசேஷண விசேஷ பாவங்கள் தெரிஞ்சுண்டு எது எதுக்கு விசேஷணம். ஏன்னா இந்த சமான விபக்தி தத்துவம் வேணும், அதில் விசேஷத்துக்கும் விசேஷணத்துக்கும் சமானமான விபக்தி தான் இருக்கும். அதனால அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சு ஒரு மாதிரி அன்வயத்தை எல்லா ஸ்லோகத்துக்கும் அன்வயிக்கிற மாதிரி ஒரு ஞானத்தை கொண்டு வருதுன்றது ரொம்ப அபியாச சாத்தியம் அது. அதனால அதுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்தோதாரம் தம் ஸ்தோதாரம் உஷந்தி, ஹே தேவி தம் ஸ்தோதாரம் உஷந்தி, அவனை ஸ்தோதா என்பதாக சொல்லுகிறார்கள், அவனை ஸ்தோதாவாக சொல்லுகிறார்கள். ஸ்தோதா என்றால் ஸ்தோத்திரம் பண்ணுபவன். யார ஸ்தோத்திரம் பண்ணுபவன் சொல்லுகிறார்கள் என்றால் அதற்கு மேல விவரணம் சொல்றார். கவயா யோ விஸ்திருணீதே குணான் ஸ்தோதவ்யஸ்ய கவயா உஷந்தி, ஹே தேவி கவயா தம் ஸ்தோதாரம் உஷந்தி, அவனை ஸ்தோதா என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். உஷந்தி அப்படின்ற தாத்து வந்து வசுகாந்தம்ன்ற தாத்து, அதுலேருந்து உஷந்தினாக்க கதையந்தின்னு அர்த்தம், சொல்லுகிறார்கள்னு அர்த்தம். யார் சொல்லுகிறார்கள்? கவயா உஷந்தின்றது பகுவச்சனத்துல இருக்கு, அதனால அதுக்கு சப்ஜெக்ட் வந்து பகுவச்சனத்துல தான் இருக்கணும், இல்லைன்னா எப்படி உஷந்தின்னு வரும்? அதனால யார்ராவா சொல்றவா யார்ரானா அது பிரதமா விபக்திலையும் இருக்கணும். அது ஏன்னாக்க அதுதானே சப்ஜெக்டு, கதையந்தி உஷந்தின்னு சொல்லிட்டா யார் சொல்றான்னு தானே கேள்வி, அதனால அது பிரதமா விபக்தியில் தான் இருக்கணும். அதனால கவிஹி கவி கவயகான்றது பிரதமா விபக்தி பகுவச்சம். அதனால கவயகா தம் உஷந்தி, தம் கிமிதி உஷந்தி, அவனை என்னவென்று சொல்லுகிறார்கள்? ஸ்தோதாரம் உஷந்தி, அவனை ஸ்தோதாரம் தம் ஸ்தோதாரம் உஷந்தி, அது ஒரு அழகான பிரயோகம். தம் ஸ்தோதா இது உஷந்தின்னு சொல்லலாம், தம் ஸ்தோதாரம் உஷந்தி என்றும் சொல்லலாம், அது ஒரு அழகு. அவனை ஸ்தோதாவா சொல்லுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். யார சொல்றா அப்படின்னா யஹா, அதுக்காக அட்ஜெக்டிவ் கிளாஸ் போடுறார். யஹா ஸ்தோதவ்யஸ்ய குணான் விஸ்திருணீதே, யஹா ஸ்தோதவ்யஸ்ய குணான் விஸ்திருணீதே தம் ஸ்தோதாரம் உஷந்தி அப்படின்னு இப்போ நம்ம அந்த லக்ஷணத்தையும் சேர்த்து கிரகிச்சுக்கணும். யார் என்ன லக்ஷணம், அந்த ஸ்தோதாவுக்கு லக்ஷணம் என்ன அப்படின்னா, யஹா எந்த ஒருவன்
ஸ்தோதவியஸ்ய ஸ்தோத்திரம் பண்ணப்பட வேண்டிய வஸ்துவை, அதாவது இந்த இடத்துல தாயாரை, சில இடங்கள்ல பெருமாளை, ரெண்டு பேர் தானே ஸ்தோத்திரம் பண்றா, வேற யாரையும் ஆச்சாரியால பண்றா அப்படி இல்லைன்னா எத்திராஜ சப்ததி. அந்த ஸ்தோதவியஸ்ய ஸ்தோதவியமான வஸ்துக்கள், வஸ்துவனுடைய குணான் குணங்களை எவனொருவன் விஸ்திருணீதே, யகா விஸ்திருணீதே, எவனொருவன் விஸ்தாரப்படுத்துகின்றானோ, விஸ்திருணீதே ஏகவச்சனம், ஏன்னா யஹா விஸ்திருணீதே, யஹான்றதும் அதுவும் ஏகவச்சனம். யஹா ஸ்தோதவியஸ்ய குணான் விஸ்திருணீதே ச தம் ஸ்தோதாரம் கவயஹா உஷந்தி, அவனை ஸ்தோதா என்று எவனொருவன் ஸ்தோத்திரத்தை, அதாவது ஸ்தோதவியமான வஸ்துவனுடைய குணங்களை விஸ்தாரம் பண்ணுகிறானோ அவனை ஸ்தோதா என்பதாக கவயஹா கவிகள் சொல்லுகிறார்கள். ஹே தேவி, அப்படின்னா தாயாருக்கு வந்து ஐயோ உனக்கு வந்து பராமப்படப்படுதேப்பா, இங்கன்னா உனக்கு லட்சணம் வராமா, லட்சணம் சொல்லிக்கணுமா வேண்டாமா, லட்சணம் சொல்லச்ச நீ தானே லட்சணம் சொல்ற, லட்சணம் சொல்லச்ச நீயே உனக்கே வராம லட்சணம் பண்ணின்றாதீங்க, நீ உனக்கு வரா மாதிரி லட்சணத்தை பண்ணிக்கவையே அப்படின்னு தாயார் சாதிக்க, தாயார் பேசுவாள் இல்லையோ சுவாமியோட, அதாவது பட்டரோட தாயார் பேசுற வழக்கம் உண்டு, குழந்தையோ இல்லையோ தன்னுடைய குழந்தைன்றதுனால, அதனால நடுவுல பேசுற மாதிரி தாயார நினைச்சுக்கிறார் அவரே. வந்து அப்ப உனக்கு லட்சணம் சொல்றவன் நீ, ஒரு லட்சணத்தை உனக்கும் வரா மாதிரி ஒரு பண்ணிக்க கூடாதா, அந்த லட்சணத்தை யார் விஸ்தாரம் பண்றாரோ அவனா, இந்த லட்சணம் எனக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னாக்க, இதே லட்சணம் பொருந்துமே தாயாரே, அதனால நான் என்னையும் சேர்த்துண்டுதானே சொல்லியிருக்கேன் அப்படின்றதாக ஒரு பதில் சாதிக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, அடியனும் விஸ்தாரம் பண்றனே, உன்னுடைய குணங்களை அடியனும் விஸ்தாரம் பண்ணுகிறனே அப்படின்னா, ஐயோ நீ என்னமோ ஒரு 50-55 ஸ்லோகம் எழுத போற, விஸ்தாரம்ன்றது எவ்வளவு விஸ்தாரம்னு யாருனா கணக்கு வச்சிருக்காளா, 1000-2000 ஸ்லோகம் எழுதினா அது பெருசு, ஸ்ரீமத் ராமாயணம் மொத்தம் சீதாயா சரித்தம் மகத்துன்னுட்டு சீதையனுடைய சரித்திரம் அவர் அவ்வளோ 24000 ஸ்லோகங்கள்ல எழுதியிருக்கார், அது விஸ்தாரம்னு சொல்லலாம். நீ ஒரு 50 ஸ்லோகம் எழுத போறதுக்கு இத விஸ்தாரம்னு சொல்றே, யோ விஸ்திருணீதே குணான் சஹா ஸ்தோதவியஸ்ய, யஹா ஸ்தோதவியஸ்ய குணான் விஸ்திருணீதே தம் ஸ்தோதாரம் உஷந்தின்னு சொல்றீரே, லக்ஷணத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கும், அவ்வளவு விஸ்தாரம் நீர் பண்ணலையே, அதனால சின்னதா ஒரு தாயாரை பத்தி யார் குணங்களை சொல்றாளோ அவான்னு சொன்னா கூட போர்மே, யார் விஸ்திருணீதேன்னு எதுக்கு சொல்லணும், சொல்லாம இருக்கலாம் மூலியமா அப்படின்னு தாயார் கேட்க, இல்ல 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 நான் தான் விஸ்தாரம் பண்றதுக்கு தகுந்தவன், வால்மீகி எல்லாம் தகுந்தவாளே கிடையாது விஸ்தாரம் பண்றதுக்கு அப்படின்றதாக ஒரு குழந்தையான சுபாவத்துல பதில் அனுகிரகிக்கிறார். அதனால பதில் சாதிக்கிறார் தாயாருண்ட, எப்படி அப்படின்னாக்க, ததஷ்டதே ஸ்துதி துரா மையேவ விஸ்ராமியதி, தாயாரே உமக்கு ஏன் கவலை, உம்முடைய குழந்தைக்கு குழந்தை ஸ்தோதான்னு பேர் வாங்கணும் அப்படின்னு தானே உங்களுக்கு ஆசை, உமக்கு ஆசை, அந்த அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், நானும் ஸ்தோதான்னு எல்லாரும் சொல்லுவா, நாளைக்கு நாளைக்கு உபன்யாசம் பண்றவாளும் அந்த ஸ்ரீ ஸ்ரீகுணரத்ன கோஷம் அப்படின்னு எடுத்து சொல்லுவா, அதுல இருந்து 4 ஸ்லோகத்தை சொல்லுவா, அத உபன்யாசம் பண்ணுவா, அவள்லாம் அதை பெருமைப்பட சொல்லுவா, அதனால என்னையும் ஸ்தோதான்னு சொல்லிடுவா அப்படின்னு ஒரு மகாவிஸ்வாசம் வச்சுட்டு இருக்க, ஆத்மவிஸ்வாசம் வச்சுட்டு இருக்க. அது எப்படி சொல்றாரு அந்த ஆத்மவிஸ்வாசத்தை, தே ஸ்துதி துரா மையேவ விஸ்ராமியதி, உன்னுடைய ஸ்தோத்திரம் பண்ணுவதா பண்ணுகிறது என்ற அந்த பாரமானது, அந்த கைங்கரியமானது, அந்த பெருத்த கைங்கரியமானது எல்லாருக்கும், எல்லாரும் தீர்த்தம் எடுத்துட்டு வந்துருனா 4 குளத்துல தீர்த்தம் ஏழை பண்ணி வந்துருவா, யானையில தான் ஏழை பண்ணி வரணும்னா யானையில ஏழை பண்ணி வந்துருவா, காவேரி தீர்த்தத்தை கொள்ள தீர்த்தத்தை, சில நாள் காவேரியில இருந்து சில நாள் கொள்ளத்துல இருந்து, இப்படியாக அந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணுவா, குட கைங்கரியம் பண்ணுவா, எல்லா கைங்கரியமும் பண்ணுவா. ஆனா இந்த ஸ்தோத்திரம் பண்றதுன்ற கைங்கரியத்தை ஏதோ பண்டிதால் சில பேர் தான் பண்ணுவா, அதுலயும் அடையன் கிட்டதான் இது வந்து சேரும், வேற யாரும் பண்ண முடியாது, என்ன மாதிரி யாரும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. மையேவ விஸ்ராமியதி ததஷ்ச ஸ்டில் அப்படின்னு அர்த்தம், எப்பி ஸ்தோதாவுக்கு லட்சணம் இப்படி சொல்றாள், ஆனாலும் அந்த லட்சணம் எங்கிட்டதான் வந்து கரெக்டா பொருத்தமா அமைய போறது அப்படின்னு வேற யாருண்டையும் கிடையாது. எப்படின்னாக்க, ஸ்துதி துரா அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பாரமானது மையேவ விஸ்ராமியதி, என்னிடத்தில்தான் வந்து முற்று பெறும். ஆஹா, என்ன எப்படி எப்படி தாயாருக்கு வந்து ஒரே சந்தோஷம், ஏதோ ஒன்னு சொல்ல போறது இந்த குழந்தை, இப்போ பெரிய விஷயம் தான் சொல்ல போறது,
சின்ன விஷயம் எதுவும் சொல்ல போறதில்ல. இப்ப இத சமர்த்தனம் பண்ணுமே தானே தன்னமா ஒரு பெரிய நிர்பந்தத்துல மாட்டின் இருக்குதே இந்த குழந்தை அப்படின்னு தாயாருக்கு இருப்ப பண்ண ஒரு யுக்தியானது சுவாமிக்கு ஸ்புரிக்கிறது. அந்த என்ன யுக்தி ஸ்புரிக்கிறது தான் ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டார். ஸ்டேட்மெண்ட் விடுறது ரொம்ப சுலபம் எல்லாருக்கும், ஆனா அதன்படி அடுத்தது கண்டினியூ பண்ணி அதை முடிக்கணுமே. லைஃப் லாங் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டா அந்த யாரும் ஸ்டேட்மெண்ட் விடக்கூடாதுன்னு சொல்றது இதுக்குதான். ஏன்னா லோகத்துல லௌகிகமான மனுஷாண்ட லௌகிகமான விவகாரத்துல ஸ்டேட்மெண்டே விடக்கூடாது. மூணு இருப்பா பெரியவாள்லாம், என்ன ப்ராப்ளம் ஏதாவது சொல்லிட்டு நாளைக்கு நம்மளுக்கே அந்த ப்ராப்ளம் வந்துட போறது அப்படின்ட்டு ரொம்ப ஜாகிரதையா இருப்பா. ஏன்னா அதனாலதான் பாகவத் அபச்சாரப்படக்கூடாது பாகவத் அபச்சாரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. எத்தனையோ எல்லாரும் அது நடுவுல எல்லாரும் பாகவத் அபச்சாரம் பட்டுன்னு தான் இருக்கும், யார பத்தியும் பேசாம இருக்கோமா இருக்கிறது இல்லை. ஆனா ஏண்டா அந்த மாதிரி சொன்னான்றது அசக்கத்து நம்மளுக்கு புரிஞ்சுட்டே இருக்கு. யார் ஏன்னா எதனா சொன்னா நாளைக்கு அதே ஸ்தித்தி நம்மளுக்கு வந்து சேர்றது. அதனால யாருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் விடுறது நான் தான் அப்படி அப்படின்னு வேண்டியது, இதுன்னா இப்படிதான் இருந்தா இப்படி இருந்தா தான் மனுஷன், நான் எந்த ஒரு பிராமணனையும் நம்புறதே கிடையாது அப்படின்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறக்கூடாது. நாளைக்கு எல்லாரோடையும் தான் வாழ்ந்தாகணும் இல்லையா. அதனால இஷ்டத்துக்கும் ஸ்டேட்மெண்ட் விட்றா, இந்த பௌத்தாள் மாதிரி சர்வம் சூன்யம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டா. சர்வம் சூன்யம்னா நீ ஒன்னு சொல்ற வார்த்தையும் சூன்யமா இல்லையா? ஆமா, நீ சொல்ற வாக்கியம் சூன்யம்னா எல்லாம் சத்தியம்னு சித்திச்சு போயிடும். சர்வம் மித்யா அப்படின்னார் அத்வைதி. சர்வம் மித்யானா நீ சொல்ற வார்த்தை மித்தியா இல்லையான்னு இவர் கேட்டார். அது மித்தியா இல்லைன்னார். அப்படின்னா சர்வம் மித்யான்ற வார்த்தையே மித்திய இல்லைன்னு சொல்லிட்டேருனா சர்வம் மித்யான்ற வாக்கியம் சத்தியம் ஆயிடும். சர்வம் மித்யான்னு சொன்னேர், சர்வம் மித்யான்ற வாக்கியம் வந்து மித்தியா இல்லையான்னார். சர்வம் மித்யான்ற வாக்கியம் மித்திய இல்லை அப்படின்னார், அது சத்தியம்தான் அப்படின்னார். சர்வம் மித்யான்ற வாக்கியம் சத்தியம் ஆயிடுத்துனாக்க நீரும் இல்லைன்னு ஆயிடும், நிஷேதாவும் இல்லைன்னு ஆயிடும், நிஷேத்தியமான வஸ்துவும் இல்லைன்னு ஆயிடும். எதுக்காக நிஷேதம் பண்றீர் அப்படின்னு கேள்வி வரும். அப்படியாக எங்கேயா இருந்தாலும் மாட்டின்ருவோம், ஸ்டேட்மெண்ட் விட்டா மாட்டின்ருவோம். அதனாலதான் ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்குமே பெரிய மகாராஜாக்களே சத்தியாயம் மித பாஷினாம் அப்படின்றான். சத்தியம் சத்தியமா இருக்கணுமே நம்ம சொல்ற வார்த்தைன்னுட்டு மித்தமா பேசுவாளாம், ரொம்ப கம்மியா பேசுவா, ஸ்டேட்மெண்ட்டே விட மாட்டா. ஏன்னா அது ஒன்றும் இல்லாம காரியம் பண்ணாவிட்டு தான் தெரியுமா இவா ஓ இந்த காரியம் பண்ணணும்னு நினைச்சா போல இருக்குன்னுட்டு. ஏன்னா முதல்லயே நம்ம இதை பண்ண போறோம் அதை பண்ண போறோம்னு சொல்லிட்டோம்னா ஒரு காரியம் பண்ண முடியாம தவிப்போம். அதனால ஜாகிரதையா இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் இவர் ஸ்டேட்மெண்ட் விட்டார், இவர் ஸ்டேட்மெண்ட் விட்டா இதை எப்படிதான் சமர்த்தனம் பண்ண போறாருன்னு தாயார் அவரையே பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கச்சு ரொம்ப அழகான யுக்தி, தாயார் பார்த்துட்டே இருக்கா பாருங்கோ. அந்த கட்டாட்சத்திலேயே யுக்தி வருது, அந்த கட்டாட்சத்தினாலேயே யுக்தி வருதுன்றத அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்க போறாரு. அதனாலதான் ரொம்ப அழகான சங்கதிகள் வேற உட்கார்றது வந்து. ஏன்னா அடுத்த ஸ்லோகம் என்னன்னா சூக்தியின் சமக்ரயத்துன ஸ்வயமேவ லக்ஷ்மிஹி ஸ்ரீரங்கராஜ மகிஷி மதுரைஹி கட்டாட்சைஹி அப்படின்றதா அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்க போறார். சோ அதனால தாயார் இந்த குழந்தை ஆச்சரியமா ஏதோ ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்குது, அது என்ன அது நிரூபணம் பண்ணணுமே, அதை ஒழுங்கா அதை நிர்வாகம் பண்ணணுமே அப்படின்னு தாயார் நினைக்கிறா. நினைச்சு அந்த குழந்தைய ஆச்சரியமா பாக்குறா. பார்த்த உடனே ஒரு நல்ல யுக்தியானது வருது. அந்த யுக்தியை மனசுல வச்சுட்டு தான் அவர் பேசுறார். இருந்தாலும் தத்தச்சதே ஸ்துதி, அவ இந்த மாதிரி சாகசம் பண்றவாள்லாம் ஸ்டேட்மெண்ட்டை விட்டா விடுறவரையில் யுக்தி இல்லாம கூட சொல்லுவா. ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு டக்குன்னு அப்புறம் யுக்தியை கண்டுபிடிச்சுருவா. அதனால சுவாமி பராசர பட்டர் முதல்ல யுக்தி தெரிஞ்சுட்டு சொன்னாரா இல்ல அந்த இடத்துல பாத பூரணத்துக்கு அதுல வந்து தத்தச்சதே ஸ்துதிதுரா மையவ விஸ்ராமியத்தின் எழுதிட்டு அது எப்படிறானா அது கொஞ்ச நாள் யோஜனை பண்றேன் அப்படின்ட்டு யோஜனை பண்ணி எழுதினாரான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா யுக்தி ரொம்ப அழகா அமைஞ்சது, அது தாயாருடைய கட்டாட்சத்தினால அமைஞ்சது அப்படின்னு நீங்க சொல்றது பின்னாடி வர ஸ்லோகத்துல எப்படி அனுகூலமா இருக்க போறதுன்றத அப்ப பாக்கலாம். யஸ்மாதஸ்மதமர்ஷணீய பணிதி ஸ்வீகாரதா தே குணாம் தே குணாக உன்னுடைய குணங்கள்லாம் என்ன விஸ்தாரம் பண்ணணும் அவ்வளவுதானே. தே குணாக உன்னுடைய குணங்கள் தானா வந்து விரிந்து எல்லாருக்கும் தன்னுடைய அஸ்தித்வத்தை காண்பித்து கொடுக்கும். எப்படின்னா ஏன்னா என்னுடைய வார்த்தைகள் எப்படிதான் இருக்கும்னா அமர்ஷணீயமா இருக்கும். அமர்ஷணீய பணித்தி பொறுத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சப்தங்கள். ஏன்னா அமர்ஷணீயத்தை எப்படிடான்னா எனக்கு வந்து மிருதுவான அக்ஷரம் வரணும், இது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், காவியங்கள்லாம் லட்சணங்கள்லாம் சொல்றாளே அந்த மாதிரிலாம் அமைக்க முடியாம போகலாம். அடியன் வியாக்கரணத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவன்,
அதை வந்து சாகித்யத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவனா இல்லையான்னு அடியனுக்கே தெரியாது. அதனால ஏதோ நான் வியாக்கரண சாஸ்திரத்துல என்ன நிபுணன்னு எல்லாரும் சொல்றா. அதனால ஆனாலும் கொஞ்சம் காவியம் எழுதுற சாமர்த்தியமானது வந்திருக்குது இது உங்க கிருப்பையினால. அது மதுரமா அமையணும்னா அது உங்களுடைய திவ்ய கட்டாட்சத்தினுடைய கண்டினியூவேஷனால தான் முடியணுமே தவிர அடியனுடைய சாமர்த்தியத்தினால இல்ல அப்படின்றதையும் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். எஸ்மா அதுக்கு முன்ன என்ன சொல்றாருன்னா, அதுவரையில அவர் எப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு தன்னை பத்தினா, என்ன ஒரு ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவா, இந்த காதம்பரி காதம்பரின்னு ஒரு கிரந்தம். இந்த காதம்பரி கிரந்தத்தை பாணபட்டர்ன்றவர் எழுதினார். பாதி தூரம் தான் எழுத முடிஞ்சது, வயசான காலம் வந்துடுத்து, மூப்பு வந்துடுத்து. அது யாருக்காக நிற்கும், அது அது வந்துடுத்து. வந்ததுன்னா பெட்ல தான் இருக்கார், பாவம் பெட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார். ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கச்சே தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை கூப்பிட்டார். விபர்பா காதம்பரியினுடைய கதை இவ்வளவுதான், இதுக்கு மேல நீங்க விஸ்தாரம் பண்ணி இதை எழுதி முடிக்க வேண்டியது, யாருன்னா ஒருத்தர் முடிக்க வேண்டியது ரெண்டு பேர்ல அப்படின்னு ரெண்டு பிள்ளைகள்லயும் சொன்னார். ஆனா ரெண்டு பிள்ளைகள்ட யார் யார் வந்து சாமர்த்தியசாலின்னு அவரே பார்க்கணும்னுட்டு இந்த எதிர ஒரு மரம் இருக்கே நம்ம பாத்துக்கு எதிர, அந்த மரத்தை வர்ணிச்சு ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம்னார். அவர் என்ன பண்ணார், ஒருத்தர் சுஷ்கோ விருக்ஷ திஷ்டத்யக்ரேன்னு எழுதினார். அதுல ஒரு இலை கூட இல்லை, எல்லாம் கீழே விழுந்து உதுந்து வெறும் மரம் மட்டும் நிக்கிறது, அது பட்டு போயிருக்கு. பட்டு போன மரத்தை கூட வர்ணிக்கிறதுல ஒரு அழகு வரணும். அது அவர் பார்க்கிறார், இந்த பட்டு போன மரத்தை எப்படி வர்ணிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவன் எழுதினா முதல் பிள்ளை சுஷ்கோ விருக்ஷ திஷ்ட தியக்ரே அப்படின்னு எழுதி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பதம் போட்டு சுஷ்கோ விருக்ஷஹா திஷ்டதி அக்ரே டகாரம் க்ஷகாரம் சுஷ்கஹான்ற இஷ்காவினுடைய ஒரு ஒரு சேர்க்கை சந்தியக்ஷரம். இது பிள்ளமா ஒரு ஸ்லோகம் எழுதினானா இவன் காதம்பரி எழுதுறதுக்கு லாய்க்கா, நான் எப்பேற்பட்ட காதம்பரி இதுவரையில் எவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்கேன், இதுக்கு மேல கொஞ்சம் தானே இருக்கு முடிச்சுடுவான்னு பார்த்தா சுஷ்கோ விருக்ஷ திஷ்ட தியக்ரேன்றதே இது போய் காவியம் எழுதுறதுக்கு லாயக்கா அப்படின்ட்டு சின்ன பையனை கூப்பிட்டார். அந்த சின்ன பையனை கூப்பிட்டு அவர் என்ன பண்ணார், நல்ல காவியம் அவர் 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 கொஞ்சம் இவரை காட்டிலும் வித்தியாசமான காவ்யஜ்ஞ சிக்ஷையா அபியாசம் இருந்திருக்கு. இதுல என்னன்னாக்கா மூணு இது ஹேதுஸ்ததுர்பவேன்றார். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு பிரதிபை வரணும், பிரதிபை வேணும், அவரை வந்து சக்தி வேணும், சக்திகின்றதான் அதான் பிரதிபை. சக்தி நிபுணதா அதாவது காவிய லோகசாஸ்திராத்தி அவேக்ஷணாத்து நிபுணத்தா, லோகங்களையும் நிறைய பார்க்கணும், லோகத்துல இருக்கிற உதாரணங்கள்லாம் எப்படி கொடுக்கணும்ன்றதுக்காக அட்மாஸ்பியர்லயும் அந்த நேச்சர்லயும் விபின்னமான ரித்துக்கள்ல ஏற்படுற சேஞ்சஸ் அதெல்லாம் அந்த ஞானம் எல்லாம் வேணும். யாதவ விதத்துல என்ன அழகா அந்தந்த ரித்துக்கு ஏத்த மாதிரி வர்ணனை பண்ணிட்டு போறார். மழை காலம் வருதுன்னா மழை காலத்தை எப்படி வர்ணிக்கிறார், மழை காலம் முடிஞ்சு சரத்காலம் ஆரம்பிக்கிறதுன்னா எப்படி வர்ணிக்கிறார், அதெல்லாம் என்ன என்ன வேணும், நிபுணதா, அதுக்கு பேர் தான் நிபுணதா. லோக சாஸ்திர காவியாத்திய வேக்ஷணாத்து லோகத்தை பார்க்கணும், நேச்சரை பார்க்கணும், காவியங்களை பார்க்கணும், மற்ற எழுதியிருக்கிற கவிகளுடைய காவியங்கள் எல்லாம் பார்க்கணும், அப்படி அதெல்லாம் பார்த்துருக்கணும். ரெண்டாவது அது மட்டும் இல்லாம காவியஜ்ஞ சிக்ஷையாபியாசா, காவியங்கள் எழுத தெரிந்தவர்கள் மூலமாக ஒரு அபியாசம் வேணும் காவியங்கள் எழுதுறதுக்கு. அந்த இது ஹேத்துஸ்ததுத்பவே, இது மூணும் சேர்ந்து ஒரே ஹேத்து. அதுதான் ஹேத்து ஹேத்தவகான்னு சொல்லல, இது ஹேத்தவகா தானே சொல்லணும், ஆனா இது மூணும் சேர்ந்து ஒரு ஹேத்துன்னுட்டார். இது மூணுல ஒண்ணு இல்லைன்னா கூட காவியம் எழுத முடியாது அப்படிலாம் சொல்றார். அதெல்லாம் அந்த காவியஜ்ஞ சிக்ஷையாபியாசா இது ஹேத்துஸ்ததுத்பவேன்னு சொல்லியிருக்குதே, என்னால அதெல்லாம் முடியுமா, ஆனா அடியனுடைய வார்த்தைகள்ல அந்த லாலித்யம் எல்லாம் வராது, சுஷ்கோ விருக்ஷ திஷ்டத் அக்ரே மாதிரி நான் எழுத போறேன் நோக்கலாம். அதனால அதுல அமர்ஷணீய பணித்தி நிறைய இருக்கும், காதால கேட்க முடியாத அளவுக்கு நிறைய சப்த பிரயோகங்கள் அடியனால அப்படிதான் பண்ண முடியும். ஏதோ இந்த வித்வான்கள்லாம் என்ன பண்ணுவான்னா அவளை வந்து ஸ்லோகம் எல்லாம் எழுதுனா வராது, கிட்டு 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 கிட்டுன்னு பேசுவா, ஏன்னா அது வந்து பேச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கும், நிறைய அநேக அர்த்தங்களை கொண்டு வந்து சேர்க்கும், நம்மளுக்கு சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும், ஆனா ஒரு காவியத்துல இருக்கிற மாதுரியத்தை கொண்டு வந்து தர முடியாது அவளால, ரொம்ப சிரமப்படுவா. இப்போ வியாக்கரணம் நல்லா தெரிஞ்சவா நல்லா சம்ஸ்கிருதம் பேச தெரியாமப்படும், சாகித்யம் ரொம்ப நல்லா தெரிஞ்சவா வாத விவாதங்கள்ல கோஷ்டியில வாதம் பண்றதுக்கு அருகத்தம் இல்லாம போயிடுவா, தத்துவ நிர்ணயமே வராது. இந்த ஏன்னா அவ எப்ப பாரு சாகித்யத்தையே பார்த்துண்டு அதுல இருக்கிற சௌந்தரியத்தை பார்த்துண்டு அழக பார்த்துண்டு அப்படியே விட்டுருவா அவ்வளவுதான். அந்த மாதிரியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கும் அதுல, ஆனா இவருக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. ஆனா ஒரு இவருக்கே தானே என்ன பண்றார், அந்த நைசானுசந்தானம் பண்ணிக்கிறார். எப்படி பண்றாருன்னா, அயஸ்மாத் அஸ்மத் அமர்ஷணீய பணித்தி ஸ்வீகாரதா,
எந்த ஒரு காரணத்தினால என் அதாவது நீர் வந்து என்னுடைய அமர்ஷணீய பணித்தை எல்லாம் ஸ்வீகாரம் பண்ணிக்கிற கடோரமான சப்தங்கள் எல்லாம் கர்ணகடோரமான சப்தங்கள் எல்லாம் நீர் காதால கேட்கிறீர் இல்லையா? அந்த காதால கேட்கறதுனால பொறுத்துன்னு இருக்கிறதுனால அது வேற கேட்டு வேற பொறுத்துன்னு இருக்கீர். கேட்கறதே கஷ்டம் என்னுடைய வார்த்தைகளை, அதுக்கு மேல அதை வேற பொறுத்துன்னு இருக்கீர், அதுக்கு மேல ரசிக்கிறீர். இதெல்லாம் எப்படா முடியும் அப்படின்னா ரசிக்கிறீர், தலையாட்டுறீர். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அந்த ஸ்லாகை ஏற்படுறது, ஸ்லாகா ஸ்லாகையா கூர்ணனம் சிரோ கூர்ணனம், ஸ்லாகையினால அதை பெருமை பிரசம்சை பண்றதுக்காக பெருமைப்படுத்துறதுக்காக ஒரு தலையாட்டல் என்ன வா அப்படின்னு ஒரு சப்தம் என்ன, இதெல்லாம் நீர் பண்ண போறீர். இதெல்லாம் பண்ணச்சே என்ன இது அப்படித்தானே பண்ணணும் நியாயமா? அந்த மாதிரி பண்ண முடியாம போயிடும். அந்த மாதிரி பண்ண முடியாது என்னடா இவன் எப்படா ஸ்லோகத்தை முடிப்பான்? அமர்ஷணிய பணிதி அது ஸ்வீகாரம். ஆனா மத்தவாள்லாம் நினைப்பா, மத்த பண்டித்தாள்லாம் இருந்தா சரி இதை வாயம் கூட சொல்லு சீக்கிரம் போறோம் எல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதையும் நீ ஸ்வீகாரம் பண்ணி ஆஹா என்னுடைய குழந்தை எப்படி பேசினாலும் மழலை அழகுதான் அப்படின்னு, குழல் இனிது யாழினிது என்பது தம் மக்கள் மழைச்சொல் கேளாதவர் என்ற ஒரு போக்க மனசுல வச்சுண்டு உன்னுடைய குழந்தைன்ற பாவனையினால நீ வந்து அதை பொறுத்துட்டு இருப்ப பாரு. அந்த பொறுத்துன்னு இருக்கச்ச ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய பொறுமை முதலான குணங்கள் வெளிப்படும். அப்ப யாரா குணங்களை ஸ்தோத்திரம் பண்றவா, குணங்களை இருக்கிற குணங்களை விஸ்தாரம் பண்ணி சொல்றவா யாரான்னாக்க நீர்தான். உம்ம திருவாக்காலேயே வரும் பாரு அப்படின்றதா பாரு. இவ்வளவு பொறுமையா கேட்டு இருக்கிறதுனாலையும் அமர்ஷணீய பணித்தி ஸ்வீகாரதா தே குணாஹா, உம்முடைய குணங்களான சாந்தி ஔதாரிய தயாதயா, சாந்தி பொறுமை என்ன, ஔதாரியம் சொல்லிட்டு போட்டான் குழந்தை அவன் என்ன சொன்னாலும் அழகுதான் அப்படின்னு, எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே அப்படின்ற மாதிரியாக அந்த குழந்தைய சொல்ல விட்டுட்டு என்ஜாய் பண்றவா இல்லையா நீ? அதனால உம்முடைய குணங்களை என்ன தவிர யாராலையும் வியாக்கியானம் பண்ண முடியாது. நான் வந்து என்ன ஸ்லோகம் சொன்னாலும் என்னமா வர்ணனம் பண்ணினாலும் அதுல இருக்கிற தோஷங்கள் கண்ணுக்கு காதுக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தா கூட அதையும் ஏற்றுக்கொள்வதால் உன்னுடைய சாந்தி தயா ஔதாரியம் இந்த மாதிரி குணங்கள்லாம் தானாகவே வெளிப்படும். ஸ்தோத்திரம் எப்படி பண்ணாலும் வெளிப்படும்னு அர்த்தம். என்ன அழகான யுக்தியை கண்டுபிடிக்கிறார் பாரு. அது முதல்ல ஸ்டேட்மெண்ட் விட்டார், என் மேலதான் வந்து விழருது, என்னால மட்டும்தான் முடியும் இந்த ஸ்லோகங்களை பண்றதுக்கு. நான் என்னன்னா எந்த மாதிரி ஸ்லோகம்னா அது தானாவே பெருமை, தாயாருடைய தயையையும் தாயாருடைய பெருமையையும் தாயாருடைய பொறுமையையும் எல்லாத்தையும் அதுவே சொல்ற மாதிரி ஆயிடுத்துனாக்கா அப்ப நான் தானே வியாக்கியானம் பண்ணவன், எனக்கு தானே இந்த பேர் வரும், அதனால ஸ்தோத்தான்னு என்னதான் சொல்லணும் அப்படின்றதா ஒரு விளையாட்டாக தன்னையே தான் ஒரு இகழ்ச்சிக்கு உள்படுத்தி கொண்டு சாதிக்கிறார். ஆனா அடுத்த ஸ்லோகத்துல என்ன பண்றாருன்னா வேற மாதிரி அதை நிர்வாகம் பண்ற. சரி இப்ப தாயாருடைய திவ்ய கட்டாட்சமானது விழுந்ததுன்னா அதே கட்ட அமர்ஷணீய பணித்தி இருக்கே அதெல்லாம் வந்து ஸ்வீகரணீயமான ஒரு வசனமாக மாறிடும். பணித்தினா வாக்கு வார்த்தைகள், பணு சுத்தம்னு வேற தாத்து தாத்துவம் அப்படி இருக்கு. எஸ்மாத் அது பணித்தி, அது இது பணித்தி. எஸ்மாத் அஸ்மத் அமர்ஷணீய பணித்தி ஸ்வீகாரதா, வார்த்தைகள் பணித்தினா வார்த்தைகள் ஸ்வீகாரதா தே குணாஹா க்ஷாந்தி ஔதாரிய தயாதயா சுவாம்பிரதாம் பிரஸ்னுவீரன், தன்னுடைய பிரதையை தன்னுடைய பெருமையை தானாகவே சொல்லிக் கொண்டதாக அமைந்துவிடும். சுவாம் பிரதாம் பிரஸ்னுவீரன் என்ன பண்ணுவான்னா என்ன கூப்பிட்டாக்கா எஸ் எஸ்ன்னு சொல்லணும், எந்த எந்த நிப்பாப்ப அந்த மாதிரியாக சாந்தி ஔதாரியம் தயை அப்படின்னாக்கா எல்லா இடத்துல பிரசன்டா இருக்கும் அந்த சமயத்திலேயே. அதனாலதானே இந்த பட்டரை ரட்சிக்கணும். ஓ இல்லைன்னா எனக்கு ஆ ஸ்லோகம் எழுத தெரியும், நான் ஒன்னும் எழுத தெரிஞ்சவன் இல்லை, ஆனாலும் என்னுடைய வாக்குல உட்காந்து தாயாரா எழுத போறா இந்த ஸ்லோகங்களை அப்படின்ற விஷயத்த சூக்திம் சமக்ரயதுனஹா ஸ்வயமேவ லக்ஷ்மீஹி ஸ்ரீரங்கராஜ மகிஷீ மதுரைஹ் கடாக்ஷைஹி வைதக்ய வர்ண குண கும்பன கௌரவைர்யாம் கண்டூல கர்ண குஹராஹா கவயோதயந்தி என்ற ஸ்லோகத்துல சாதிக்கிற பாருங்க. எவ்வளவு அழகான ஸ்லோகம் இதுவும். இன்னைக்கு ஷார்ட்டா சொன்னா கூட விஸ்தாரமா அப்புறம் சொல்றேன். ஏன்னா விஸ்தாரம்ன்றது இப்படிதான் விஸ்தாரம் படுத்தணும். முன் ஸ்லோகத்துல கர்ண கட்டோரமா இருக்க போடுற என்னுடைய வசனங்கள்லாம் நீ கேட்டு அதை தலையாட்டி அசைக்கிறதுனால உன்னுடைய குணங்கள் அப்பா இந்த ஸ்லோகத்து கூட ஒரு தலையாட்டுற பத்தியா தாயார் அப்படின்னு மத்தவாள்லாம் ஆஹா தாயாருடைய க்ஷமா எவ்வளவு பொறுமை பத்தியா, தாயாருடைய தயை பத்தியா பற்ற மேல
அப்படின்றதாக எல்லாரும் உன்னுடைய குணங்களை தானா தெரிஞ்சுட்டு போயிடுவா. அப்ப வியாக்கியானம் யார் பண்ணதாகும்? அடியன் பண்ண மாதிரிதான் ஆகும். ஆனா கொஞ்சம் ஒரு காரியம், உன்னுடைய கட்டாட்சத்தை வண்டி என் மேல வச்சிடும், இல்லைன்னா ஸ்லோகமே எழுத முடியாது. ஆனா உன்னுடைய கட்டாட்சம் என் மேல விழுந்துனா என்ன ஆகும்னா, அது ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்களா அமைய போறது. இதுவரையில் அமர்ஷனீய பண்ணித்தியா இருந்திருக்கலாம், ஆனா இனிமே உம்முடைய கட்டாட்சமானது என் மேல விழுந்ததுன்னா அது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகங்கள். யாரோ மியூட்ல இல்ல பாருங்க. நவ் ஓகே. இப்ப பாருங்க இந்த ஸ்லோகத்துல சூக்திம் சமக்ரயது நஹ ஸ்வயம் ஏவ லக்ஷ்மீஹி ஸ்ரீரங்கராஜ மகிஷி மதுரைஹி கட்டாட்சைஹி அப்படின்றதாக முதல் லைன். இந்த லைனை கவனிக்கலாம், அப்புறம் ரெண்டாவது லைனை கவனிக்கலாம். மதுரைஹி கட்டாட்சைஹி ஸ்ரீரங்கராஜ மகிஷி ஸ்வயமேவ லக்ஷ்மீஹி நஹா சூக்திம் சமக்ரயது. தன்னுடைய கட்டாட்சங்களால், எப்படிப்பட்ட கட்டாட்சங்களால், மதுரைஹி கட்டாட்சைஹி, மதுரமான கட்டாட்சங்கள், தித்திக்கக்கூடிய கட்டாட்சங்கள், தெவிட்டாத கட்டாட்சங்கள். எவ்வளவு சில பேர் பார்த்தாக்கா ஏண்டா என்னைய முறைக்கிறேன்னு கேட்கலாம் மாதிரி இருக்கும். ஏன்னா ஆனா தாயார் கட்டாட்சிச்சாள்னா, ஐயோ தாயார் கண்ணெடுத்துட்டாளே என் மேல, அவளை வேற யாரையோ பாக்குறாளே, என்ன பார்க்கலையே இப்போ அப்படின்னு தோன்ற அளவுக்கு அந்த கட்டாட்சங்கள் மதுரமானவைகள். ஏன்னா மதுரமா இருந்ததுனால கொஞ்ச நாளை சாட்டா தெவிட்டிடுமேன்னா அது கிடையாது. ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி மதுரைஹி கட்டாட்சைஹி, எப்பவுமே தெவிட்டாத கட்டாட்சங்களால் ஸ்வயமேவ, தானாகவே, அடியன் பிரார்த்தனையினால இல்ல, ஸ்வயமேவ லக்ஷ்மீஹி நகா சூக்தி சமக்ரயது, என்னுடைய சூக்திகளை, என்னுடைய வார்த்தைகளை, அடியன் பேச போகின்ற ஸ்லோக ரூபமான வார்த்தைகளை சமக்ரயது, பூர்ணமாக்கட்டும். அதாவது என்ன, அதுல கொஞ்சம் குறை இருந்ததுன்னா கூட அந்த குறையை நீக்கி அதை சமக்ரமாக பண்ணி, சமக்ரம்னா என்ன, அதை ஃபுல்ஃபில்டு ஆக ஆக்கி, அதன கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் அதில் கொடுத்து, தாயார் தன்னுடைய கட்டாட்சத்தினால என்னுடைய வார்த்தையை, என்னுடைய சூக்தியை, என்னுடைய வார்த்தையைன்னு அர்த்தம், என்னுடைய வாக்கிலேருந்து வர அந்த சுஷ்டு உக்திகள், அதை சமக்ரயது, ஏதாவது குறைகள் இருந்தா அதை போக்கடித்து அதை வந்து ஒரு பூர்ணத்தையை உண்டு பண்ணட்டும் என்பதாக அந்த சமக்ரயதுன்ற சப்தத்துக்கு அர்த்தம். சமக்ரம்னா சம்பூர்ணம்னு அர்த்தம். சம்பூர்ணம் பண்ணட்டும், அதை பூர்ணமுடையதாக ஆக்கட்டும். என பூர்ணமத பூர்ணமிதம்னு சொல்லச்சு, தாயாருக்கும் தானே அந்த பூர்ணத்துவம் எல்லாம், பிரதிவஸ்து பூர்ணத்துவம் தாயாருக்கும் உண்டு, எதெல்லாம் பெருமாளுக்கு உண்டோ அதெல்லாம் தாயாருக்கு உண்டு. சோ பூரணத்தையை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியமும் அவளுக்கு உண்டு. ஒரு வஸ்துவில குறை இருந்தா அந்த குறையை நீக்கி அதை பூர்ணமாக ஆக்கக்கூடிய சாமர்த்தியம் அவளுக்கு உண்டு. என்ன அதனால்தான் ஸ்திரீகள் இல்லாம நல்லா பூரணம் வச்சு நல்லா போலி பண்றா பாருங்க. சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன், இந்த பூரணம் பண்றதுன்றது தாயாருடைய கட்டாட்சத்தினால ஸ்திரீகளுக்கு விசேஷமா கிடைக்கிறது. பூரணம் பண்ணி என்ன அப்படியே ஆத்துக்காரருடைய குறை இருந்ததுன்னா கூட அது வந்து அதை வெளியில காமிச்சு கொடுக்காம நாலு பேர் எதிர அதை பூரணம் பண்ணி, இல்லையே அவர் அப்படி சொல்லவே மாட்டாரே அப்படின்னு சொல்றா பாருங்க. அதெல்லாம் அந்த தாயாருடைய கட்டாட்சத்தினால ஸ்திரீகளுக்கு கிடைக்கிற குணங்கள். நாலு பேர் எதிர காமிச்சு கொடுக்காத போவா, அது பைத்தியகார்த்தனம் சில பேர் பண்ணுவா. ஆனா ஏதாவது மொத்தத்துல டோட்டலி பெருமாள் தாயாருடைய கட்டாட்சம் இருக்கவா என்ன பண்ணுவா, தன்னுடைய ஹஸ்பண்ட எங்கேயும் விட்டு கொடுக்காம அதை சமக்ரம் பண்ணிட்டு போவா. குறை இருந்தா கூட அதை பூர்ணத்தையை பண்ணிட்டு போவா. அந்த மாதிரி தாயாரானவள் என்ன பண்ணணும், தன்னுடைய கட்டாட்சத்தினால அடியனுக்கு ஏற்படுற, அடியனுடைய சூக்திகள்ல ஏற்படுற குறைகளை சமக்ரயது, பூர்த்தி பண்ணட்டும் அப்படின்றதாக சாதிக்கிற. அப்படியே எனக்கு தோணல என்ன, அவள் கட்டாட்சத்தினால என்ன கிருப பண்ணி அந்த சப்தத்தை, வரவேண்டிய சப்தத்தை வரவழைச்சு அத பூர்ணத்தையே அடியன் மூலமாகவே பண்ணி விடுவள் என்பதாக ஒரு மகாவிஸ்வாசம். இல்லைன்னா மகாவிஸ்வாசம் இல்லைன்னா ஸ்லோகங்கள்லாம் ஆரம்பிக்க முடியுமோ? என்ன அதே மாதிரி அடியன் கூட என்ன ஸ்ரீகுணரத்ன கோசம் சொல்றான்னா சரின்ட்டேன், என்ன ஒரு மகாவிஸ்வாசம் தான், தாயார் பூர்த்தி பண்ணி வைப்பள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சூக்திம் நகா சமக்ரை நகா சூக்திம், நம்மளுடைய சூக்தியைன்னு அர்த்தம், நகா சூக்திம் சமக்ரயது, பூர்ணமுடையதாக ஆக்கட்டும். எப்படி, மதுரைஹி கட்டாட்சைஹி, மதுரமான கட்டாட்சத்தினால் அடியனுடைய அசமக்ரமான வார்த்தைகளை சமக்ரட்டும். அசமக்ரத்தைன்னா என்ன அர்த்தம், ஏதோ சில நியூனத்தைகள், ஏதோ சில லாக்குனஸ்,
அதெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாம் போக்கடிச்சு சமக்ரம் சமக்ரமாக ஆக்கட்டும், பூர்ணமாக ஆக்கட்டும் என்றதாக பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு எந்த ஒரு அதுக்கு மேல ஒரு அப்ஜெக்டிவ் கிளாஸ் கொடுக்கிறார். வைதக்ய வர்ண குண கும்பன கௌரவைரியாம் கண்டூல கர்ண குஹரா கவயோ தயந்தி. என்ன பதம், எப்படி பதச்சேதம் பண்ணணும்? வைதக்ய வர்ண குண கும்பன கௌரவைஹி யாம் கண்டூல கர்ண குஹரா கவய தயந்தி என்பதாக பதச்சேதம். எந்த ஒரு வார்த்தைகள் இருக்கே அது எப்படி இருக்க போறதுன்னா, வைதக்யம் விதக்தஹானக பண்டிதன் அர்த்தம். விதக்தஹானா அத்தமான பாண்டித்யம் உடையவன விதக்தஹான்னு சொல்லுவா. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், ச விதக்த கோஷ்டிஷு அபாங்கேயதாம் கச்சதி, ச விதக்த கோஷ்டிஷு சதா கச்சத்தி அபாங்கேயதாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் நைஷத நைஷதத்துல இருந்து எடுத்து சொன்னனே, அந்த விதக்த சப்தம் வருது பாருங்க, அதான் வைதக்யம். விதக்தசிய பாவா வைதக்யம் அப்படின்றது. வைதக்யம் கொஞ்சம் தவறி போய் சொல்லிட்டா வேற மாதிரி ஆயிடும். வைதக்ய ரொம்ப ஜாகிரதையா சொல்லணும், சப்தங்களை பிரயோகம் பண்ணிச்ச பாருங்க. வைதக்ய வர்ண குண, அதாவது பாண்டித்ய பூர்ணமான வர்ணனங்கள், வர்ண வர்ண குணங்கள். வர்ணம்னா ஒவ்வொரு எழுத்து. வர்ண குண வர்ணனா இல்ல, இது வர்ணி போய் சொல்லிட்டேன். வர்ண குண கும்பன வர்ண குண வைதக்ய வர்ண குண, வைதக்ய பூர்ணமான வர்ணங்கள் என்ன, அதாவது பாண்டித்ய பூர்ணமான வர்ணங்கள் என்ன, அதுல குணங்கள் காவியத்துல இருக்கிற குணங்கள்லாம் என்னென்ன இருக்கணும்லாம் இருக்கே, அந்த குணங்கள் என்ன என்ன, அதனுடைய கும்பனம் அதனால் தொடுக்கப்பட்டது. கௌரவைகி, ஆஹா எவ்வளவு அழகா தொடுத்திருக்கார். புஷ்பமாலையை தொடுத்தா கூட அப்பா கை கையில என்ன, கையில என்ன கலை இருக்குப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்றோம் பாரு. அந்த மாதிரியாக இந்த கவிகளுக்கு நாக்குல இருக்கிற ஒரு கலை அது. வைதத்திய வர்ண குண கும்பன, கும்பனம்னா தொடுக்கிறது, கும்பனம்னா ஒரு சேர்க்கிறது. எப்படி சேர்க்கிறதுனா அதுல ஒரு கிரமம் இருக்கணும், அக்கிரமமா சேர்க்க கூடாது. இந்த பக்கத்துல நாலு நாலு தாமரை பூ வச்சிருக்காங்கன்னா இந்த பக்கத்துலயே நாலு தாமரை பூ வைக்கணும் நடுவுல, அப்பதான் வந்து அந்த மாலையானது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு பக்கத்துல வச்சுட்டு ஒரு பக்கத்துல வைக்கலன்னா நன்னா இருக்காது, கேள்வி கேட்பா நாலு பேர். அதனால ஒரு நாலு பாதம் இருக்குன்னா நாலு பாதமும் ஒரே மாதிரி அழகா அமையணும் இல்லையா. அது அன்லெஸ் அது விஷமமான ஒரு பாதங்களா இல்லாத பட்சத்துல, சில சமயத்துல சமமா இருக்கும், சில சமயத்துல விஷமமாவும் இருக்கும். விஷமச்சந்தஸ் வைஷம் விஷமச்சந்தசான்னு கூட உண்டு. ஒன்னு அந்த புஷ்பிதாகிராலாம் சந்தஸ் இருக்கு. அதுல என்னன்னா முதல் லைனை காட்டிலும் அடுத்த லைன்ல ஒரு ஒரு எழுத்து அதிகமா இருக்கும். முதல் ரெண்டு பாதத்தை காட்டிலும் ரெண்டு ரெண்டாவது ரெண்டு பாதத்துல ரெண்டு எழுத்து அதிகமா இருக்கும், அதனால அதுக்கு புஷ்பிதாகிரான்னு பேரு. அந்த மாதிரி புஷ்பிதாகிரான்னு சந்தஸ் சில சமயத்துல வரும். அந்த சந்தஸ்ல என்னன்னா ஒரு எழுத்து அதிகமா இருக்கும் அதுல ரெண்டாவது வரத்துல, அதனால அக்ரம் புஷ்பிதமா இருக்குன்ற அர்த்தத்துல புஷ்பிதாகிரான்னு பேர் வச்சிருக்கா அதுக்கு. அந்த மாதிரி வைஷமியம் யுக்தமான சந்தஸ் இல்லாத பட்சத்துல சமமா தானே இருக்கணும். அந்த மாதிரி வைதக்ய வர்ண குண கும்பன கௌரவைஹி யாம், எந்த ஒரு வார்த்தைகளை அடியனுடைய சூக்தியை சூக்தின் சமக்ரைய தூண் இருக்கு, யாம் யாம் சூக்திம் எந்த ஒரு சூக்தியை கண்டூல கர்ண குஹராக கவயஹா, அதாவது காதுல கண்டூதி அப்படின்னா அர்த்தம் காது கொடையணும்னு ஆசையா இருக்கு, அப்பனா கண்டூலஹான்னு அதுக்கு பேரு. கண்டூலன்னா அரிப்பு, காதுல ஏற்படுற அரிப்பு. கர்ண குஹராஹா, காதனுடைய குஹரம் இருக்கே, காது உள்ள இருக்கிற சந்து இருக்கே, அதுல வந்து ஒரு கண்டூலமானது ஏற்பட்டு அரிப்பானது ஏற்பட்டு கவயஹா கவிகள் தயந்தி பிபந்தி, என்னுடைய ஸ்லோகங்களை எல்லாம் அவர்கள் அதாவது குடிக்கணும்வா. காதுல ஏற்பட்ட ஒரு குஹர கண்டூன கண்டூயனத்தை போக்கடிக்கணும்னா இனிமையான சப்தங்களை அவர்கள் காதால் பருக வேண்டும், அப்பதான் அந்த கண்டூலம் கண்டூத்தியானது போகும், காதுல இருக்கிற அரிப்பானது போகும் அவளுக்கு. அதனால எந்த ஒரு சூக்திகள் காதுல இருக்கிற அரிப்பை கவிகளுக்கு போக்கடிக்குமோ அப்பேற்பட்ட என்ன வைதக்ய வர்ண குண கும்பன கௌரவைஹி பாண்டித்ய பூர்ணமான வர்ணங்கள் அக்ஷரங்கள் அதனுடைய குண கும்பன என குணங்கள், அதுல என்னென்ன குணங்கள் இருக்கணுமோ காவிய குணங்கள் நிறைய குணங்கள் சொல்றா இல்லையா, ஸ்லேஷ பிரசாத சமதா மாதுரியம் சுகுமாரதா அர்த்த வியக்திஹி உதாரத்வம் ஓஜகா காந்திஹி சமாதிஹி என்பதாக குணங்கள் எல்லாம் சொல்றா. அந்த குணங்கள்லாம் ஒன் ஆஃப்டர் அனதர் ஒன் ஆஃப்டர் அனதர் அதுல தொடுக்கப்பட்டிருக்கணும். அதுல ஸ்லேஷம் இருக்கணும், சமாச பிரசாதம் இருக்கணும்,
கேக்கச்சியே சந்தோஷமா இருக்கணும். பிரசாத குணம்னு பேர். சுவாமி தேசிகனுடைய சூக்திகள்ல பிரசாத குணம் பூயிஷ்டமா இருக்கும். காவியங்கள்ல எல்லா குணமும் சேர்ந்து காளிதாசனால ஸ்லோகங்கள் பண்ண முடியும். அப்படி எல்லாம் பெருமை வாய்ந்த கவிகள்லாம் லோகத்துல இருக்கா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு காவியம் அடியனுக்கும் அமையணும். வைதத்திய பூர்ணமான பாண்டித்ய பூர்ணமான வர்ணங்களுடைய வர்ணம்னா என்ன அர்த்தம்னா எழுத்துகள்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு வந்து மாலை தயார் பண்றவா என்ன பண்ணுவா கலர், இந்த வர்ணம்னா கலர், அந்த கலர்களை கரெக்டா இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல கரெக்டா குண கும்பனம் பண்ணுவா. அதுல குண குணே கும்பனம், குணேன சூத்திரம், அந்த நார்ல அவ அதை கும்பனம் பண்ணுவா தொடுப்பா. அந்த மாதிரியாக அடியன் வைதத்திய பூர்ணமான வர்ணம் இருக்கே, எழுத்துகள் இருக்கே, அதனுடைய குணங்கள் இருக்கே, சிலேஷ பிரசாதாதிகள் எப்படி இருக்கணும்? ஸ்லோகம் தமதன விலாசம் காகத்தீயான்வை என்று அந்த மாதிரி உதாரணம் எல்லாம் அழகா கொடுக்குறான். சிலேஷ் சிலேஷ் அதாவது பதங்கள் ஒன்னோட ஒண்ணு ஒன்னோட ஒண்ணு அப்படி இணைஞ்சு இருக்கணும். அதுல இணையாத கூட சில சமயத்துல ஏதோ ஸ்லோகம் பண்ணணும்னு பண்ணாம்பா அப்படின்ற மாதிரி தெரியும். இட்டு கட்டினா மாதிரி இருக்கும். அதை இட்டு கட்டுறான்னு தான் சொல்லுவா, அதையே அது வேற வச்சு கட்டினா மாதிரி இருக்கும். ஐயோ ஸ்லோகம்ன்றது சரியா வரல போல இருக்கே, நைசர்கிகமா வரலன்னா அதாவது ஒரு ஒரு பொண்ணை வேணும்னு தானா போய் ஆசைப்படக்கூடாது, அவ ஆசைப்படணும். அந்த மாதிரி காவியமானது ஒத்தனை ஆசைப்பட்டு அவங்கிட்ட வரணும், அப்பதான் அவன் கவி ஆவானே தவிர தானா போய் போய் இஷ்டத்துக்கும் அந்த எழுத்து இது லகு வர்ணம் இதுக்கப்புறம் குரு வர்ணம் என்ன ஒரு ஸ்லோகம் வராது, ஒழுங்கா எழுத முடியாது. அதுவா வரணும் அதெல்லாம் இல்லையா? அந்த மாதிரி வைதத்திய வர்ண குண கும்பன கௌரவைகி, அதான் ரொம்ப அழகா இருந்ததுன்னா அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா அதுக்கு எந்த ஒரு கௌரவம் இருக்கும்? அந்த கௌரவத்தோட கண்டூல கர்ண குகராகா கவையஹா, காதுல அரிப்பை எடுத்து எடுத்திருக்கிற கவிகள் இருக்காளே அவர்கள் தயந்தி, எந்த யாம் யாம் எந்த ஒரு ஸ்ரீ சூக்தியை சூக்தியை வைதக்ய வர்ண குண கும்பன கௌரவைகி யாம் சூக்திம் கண்டூல கர்ண குகராகா, காதில் அரிப்பெடுத்த கவிகள் தயந்தி பருகுவார்களோ அவ்வாறு அந்த சூக்தின் சமக்ரய துணகா ஸ்வயமேவ லக்ஷ்மிஹி, தானாகவே அந்த சூக்தியை அந்த மாதிரி மற்றவர்களுடைய காதுல தேன் போல பாய்ந்து அவர்களுடைய அரிப்பை போக்கும் அளவிற்கு என்னுடைய சூக்தியை தாயாரானவள் குணகும்பன கௌரவைஹி யாம் சமக்ரயது ஸ்நகா ஸ்வயமேவ லக்ஷ்மிஹி யாம் ச கண்டூல கர்ண குகராகா கவயஹா தயந்தி, தயந்தினா அதை பருகுவார்களோ அப்படியாக என்னுடைய சூக்திகள் அமையட்டும் என்பதாக தாயாரிடத்துல பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்கலாம். சூக்திம் சமக்ரயது நகா ஸ்வயமேவ லக்ஷ்மீ ஸ்ரீரங்கராஜ மகிஷி மதுரை கடாட்சை வைதக்ய வர்ண குணகும்பன கௌரவைரியாம் கண்டூல கர்ண குஹரா கவயோ தயந்தி. இந்த ஸ்லோகமே இவ்வளவு அழகா இருக்கு, இதையே திருப்பி திருப்பி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு நாலஞ்சு தடவையாவது சொல்லிட்டு இருப்பேன் இன்னைக்கு, எங்க பாடத்துக்கு முன்னே ஒரு நாலஞ்சு தடவை சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஸ்லோகத்தை. வாசல்ல பால் வாங்கச்சும் இதே ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தேன். அவன் என்னடா என்ன சாமி இதெல்லாம் அவங்க ஸ்லோகம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க ராத்திரின்றோம், அது நல்லா இருக்குவா சொல்றேன் அவன் பால விட இது நல்லா இருக்கு அப்படின்னு. சூக்திம் சமக்ரய துணஹாம் ஸ்வயமேவ லக்ஷ்மீஹி ஸ்ரீரங்கராஜ மகிஷி மதுரை கடாட்சை வைதக்ய வர்ண குணகும்பன கௌரவைரியாம் கண்டூல கர்ண குஹரா கவயோ தயந்தி. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.